के भावा इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी चेन्नई। மருதமலை திரைப்படத்தில் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த பெண்ணுக்கு இது எத்தனையாவது கணவர் என நடிகர் வடிவேலு குழம்பி போன காமெடி காட்சி மிகவும் பிரபலமானது. இவன் எப்ப இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி அடி சண்டாளச்சிருக்கி. இதே போன்றதொரு சம்பவம் தான் ஆந்திர மாநிலம் சித்தூரில் நடந்திருக்கிறது. திருப்பதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த 26 வயதான சுஹாசினி என்பவருக்கும் அதே நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் பிரிவில் பணிபுரிந்து வந்த சுனில் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இவர்களது நட்பு நாளடைவில் காதலாக மாற தான் ஒரு அனாதை என அறிமுகமாகிக் கொண்ட சுஹாசினியை அப்படியே நம்பிய சுனிலும் கடந்த ஆண்டு குடும்பத்தினர் ஒப்புதலுடன் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு முன்பு சுனிலிடம் சுஹாசினி 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் திருமணம் முடிந்து சில நாட்கள் கழித்து தன்னை வளர்த்த தாய்மாமா உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்படுவதாகவும் கூறி சுனிலின் தந்தையிடம் 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பணம் வாங்கிய விவகாரம் சுனிலுக்கு தெரிய வரவே இருவருக்கும் இடையே தகராறு மூண்டது. சுனிலின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய சுஹாசினி கடைசியில் வீட்டில் இருந்த பணம் நகைகளை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடிவிட்டார். இதற்கு பிறகு சுஹாசினியின் ஆதார் கார்டில் குறிப்பிடப்பட்டிருந்த முகவரிக்கு சென்று விசாரித்த போது சுனிலுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. சுஹாசினிக்கு ஏற்கனவே நெல்லூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவருடன் திருமணமாகி பெண் குழந்தை இருப்பது தெரிய வந்தது. ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சுனில் அலிபிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசாரின் விசாரணையில் வினய் என்பவரை திருமணம் செய்து கொண்டு பண மோசடி செய்ததாக சுஹாசினி மீது ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவாகி இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சுனில் அளித்த புகாரின் பேரில் சுஹாசினி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை 1 மாதமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் திருப்பதி சிபிம்ஸ் மருத்துவமனை அருகே சுற்றித் திரிந்த சுஹாசினி கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்.